வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம வீட்டிலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது இன்டர்நெட் இருந்தால் போதும், வீட்டிலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருள் நம்ம ரேஷன் கடையில் போடுறாங்க மதகம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரேஷன் கடை இருக்கா இல்லையான்ட்டு நம்ம ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் பார்த்துட்டு வர தேவையில்ல. அதுக்கு நீங்கள் கூகுள் குரோம் போயிட்டு டிஎன்பிடிஎஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ் டைப் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்பிடிஎஸ் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸோட வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்கும். ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்களா பொது விநியோக திட்ட அறிக்கைகள் அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்களா இதில் நிறையா டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு காஞ்சிபுரம் கிளிக் பண்ணுறேன். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாலுக்கா, காஞ்சிபுரம் தாலுக்கா எதுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் சாம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். காஞ்சிபுரம் வட்டம் அது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்களா இதில் நிறையா ஊர்லாம் இருக்கும். உங்கள் ஏரியா எந்த ஏரியாவோ அதெல்லாம் இருக்கும். கடையோட பேர், அவங்க நேமு, கடையோட நம்பர் எல்லாம் இருக்கும். ஃபோன் நம்பர், அப்புறமேட்டு எத்தனை குடும்பத்தை இருக்குது, மொத்தம் வாடிக்கையாளர் எண்ணிக்கையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஏரியா எதுவோ செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறேன். இதில் ரெண்டாவது இருக்கிற செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்களா காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் தாலுக்கா, இதில் நியாய விலை கடை இருக்குது. இந்த குடும்ப அட்டைகள் பார்த்திங்கன்னா 764 இருக்குது. வாடிக்கையாளர் பார்த்தீங்கன்னா 2469. இதில் ஆதார் பதிவுகள் பார்த்தீங்கன்னா 2448 பேர். இதில் ஃபோன் நம்பர் லிங்க் படி இருக்கிறது பார்த்தீங்கன்னா 764 பதிவுகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா கடை ஆன்லைன் இருக்குது. கடை இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனுக்கே காட்டும். க்ரீன் கலரில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது. கடை இல்லைன்னா ரெட் கலரில் ஆஃப்லைன் காட்டும். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்களா மேலே பார்த்தீங்கன்னா கடை குறியுது பார்த்தீங்களா, பக்கத்தில் மேப் இருக்கும். கடை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மேப் வழியாக தெரிஞ்சுக்கலாம். கீழே அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க. இதை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்களா கடையோட டீட்டெயிலாக இருக்கும். இதில் பார்த்தீங்களா எத்தனை கார்டு இருக்குது, எத்தனை பயனாளிகள் இருக்காங்க, அப்புறமேட்டு எத்தனை மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்காங்க, ஆதாரில் எத்தனை பேர் லிங்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை, பொருட்களின் இருப்பு, பொதுமக்களின் புகார், சேவை கோரிக்கை, விற்பனை முடிவு, நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்களா பரிவர்த்தனைகள் பார்த்திங்களா இப்போ எந்த டைமில் அரிசியோ எண்ணெயோ பருப்பு வாங்கியிருக்காங்கன்னா அந்த டீட்டெயிலாக அங்கே காட்டும். எத்தனை பேர் இருக்கான்னு மொதல் கொண்டு காட்டும். அதில் கடைசியில் உறுப்பினர்கள்னு இருக்கும். மொபைலில் சரியாக வரமாட்டது. நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு போர்ட்ரேட்டில் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா பொருட்களின் இருப்பு பார்த்திங்களா கிளிக் பண்ணோன்னா ரைஸ் எவ்வளோ இருக்குது, சுகர் எவ்வளோ இருக்குது, வீட் எவ்வளோ இருக்குது, கெரசின், அப்புறம் இந்த பருப்பு எவ்வளோ இருக்குது எல்லாமே காட்டும். பாமாயில் எவ்வளோ இருக்குது மொதல் கொண்டு பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.